Hi friends, welcome to Desert Land Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து குட்டியார் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். செல்ல குட்டி சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா குளிர் இல்லை, நானுமே வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டர் போட்டு ரெடி ஆயாச்சு. தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சுகர் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டுக்காக வந்து போகணும், ஃபாஸ்டிங்கில் கொடுக்கணும். பூனி இருக்கு பாரு, பயமே இல்லாமல் உட்காந்துட்டுருக்கு, பயமே இல்லாமல் உட்காந்துட்டுருக்கு. டிக் டிக் டிக். வாய் எப்படி காமிக்குது? ஸோ இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ரித்துவினை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் ஒரு குக்கி தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா வந்து கிளம்பணும். லேப் வந்து 8:30 தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு. சில டைம் பார்த்தீங்கன்னா 8:12 ஆச்சு, 8:30 வந்து வர சொல்லியிருந்தாங்க. தம்பியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு ரிஃப்ரெஷ் ஆகி கிளம்பியாச்சு. ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா 24-28 வீக்ஸுக்குள்ளே வந்து குளுக்கோஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. நான் வந்து என்னுடைய 26 வீக்கில் வந்து சுகர் டெஸ்ட் பண்ண போனப்போ எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 times வந்து எடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10-12 hours ஃபாஸ்டிங்கில் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு குளுக்கோஸ் ட்ரிங்க் வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து 75 grams வந்து கொடுத்துருந்தாங்க. அது குடித்து முடிச்சுட்டு வந்து 1 hour கழித்து செகண்ட் டைம் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயும் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்லேயும் வந்து சாம்பிள் எடுத்தாங்க. அந்த குளுக்கோஸ் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா 5 minutes வந்து குடிக்கணும்னு அவங்க கொடுக்கும்போதே வந்து சொல்லி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா வந்து பரவாயில்லையே, ஜூஸ் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கே அப்படின்ட்டு கடகடான்னு வந்து குடித்து முடிச்சிட்டேன். இந்த குளுக்கோஸ் ட்ரிங்க் வந்து குடித்து முடிச்சுட்டு 10:04 வர சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9:04 ஆச்சு, நான் குடிச்சு முடிச்சிட்டேன். பட் 10:04 போய் இன்னொரு பிளட்டு சாம்பிள் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் சாம்பிள் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேண்டில் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் சாம்பிள். Yeah.
இந்த ட்ரிங்க் குடிச்சு 1 hour வந்து வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க ஆனா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து படிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குளுக்கோஸ் ட்ரிங்க் குடிக்கிறது மூலமா வந்து டிசினஸ் நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் வந்து வரலாம் அப்படினு வந்து போட்டுருந்தாங்க பரவாயில்லை நமக்கெல்லாம் வந்து அது மாதிரி ஒண்ணும் பண்ணலையே அப்படினு வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டே இருந்தேன் ஆனா அந்த 1 hour முடியற கடைசி 20 minutes பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஃபீலிங் தான் வந்து இருந்தது அவங்க வேற வந்து குடிக்கும்போதே வந்து சொல்லிருந்தாங்க இந்த குளுக்கோஸ் ட்ரிங்க் தவிர வேற எந்த ட்ரிங்குமே வந்து குடிக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு சரி எனக்கும் வந்து வாமிட் வர மாதிரி இருந்தது அப்படினு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10 minutes அங்கேயே வந்து வாக் போயிட்டு இருந்தேன் வாக் போனதுக்கு அப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரா வந்து ஃபீல் பண்ணேன் குளுக்கோஸ் ட்ரிங்க் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரைட் ஹேண்ட்ல வந்து சாம்பல் எடுத்தாங்க சோ ரைட் ஹேண்ட்ல வந்து சாம்பல் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து 1 hour கழிச்சு மறுபடியும் வந்து 3rd சாம்பல் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க போமா மூணாவது டெஸ்ட் போச்சு போச்சு ब्लड எல்லாம் போச்சு த்ரீ டைம் சாம்பல் கொடுத்ததுக்கப்புறமா டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியிலே வந்து ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணாவுக்கு தான் வந்து போயிருந்தோம் நான் பார்த்தீங்கன்னா மினி இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருந்தார் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரித்வினுக்கும் வந்து பார்சல் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஈவினிங் போல் வந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பச்சை பயிர் வேக வச்சு நானும் ரித்வினும் வந்து சாப்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன கப்பில் வந்து ஒரு கப் வந்து பச்சை பயிர் வந்து வேக வச்சு உப்பு கொஞ்சமாக வந்து காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் வேணும்னு போட்டுக்கலாம் ஸோ இந்த குட்டி கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பயிர் எடுத்து வேக வச்சு வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை ரொட்டி வந்து செஞ்சுருந்தேன் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நேரத்தில் எடுக்கிறது வந்து நல்லது ஏன்னா வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வரலாம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு வாக் போகிறது ரொம்ப வந்து அட்வைசபிள் ஏன்னா வந்து டைஜஷன் இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே வந்து பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் ப்ரெக்னென்சி டைமில் ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே வந்து வாக் போய் அது டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து படுத்துட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்